ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கூட்சாரி குமார். நேத்து நம்ம சாயந்தரமா லோட் ஆகிட்டு வந்துட்டோம். சரி, நேத்து முந்தாயிரத்து சாயந்தரம் ஆகிட்டு வந்து நேத்து ஃபுல்லா வெயிட் பண்ணோம், லோடு இல்ல. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஆயிடுச்சு வாட்டர் ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு நம்ம காலையில இருந்து சாப்பிட பண்ணி சாப்பிட்டு சும்மா படுத்துட்டு இருந்தோம். இப்பதான் லோடு ஒன்று சொல்றாங்க சித்திரதுர்காவுக்கு. நம்ம சரிட்டு ஏதாவது போயிட்டு இருக்கோம் காந்தி டெம்புக்கு. சைஸ் தான் ஏற்ற போறோம், சைஸ் தான் சொல்றாங்க. நம்ம வாங்கப்படி சைஸ் ஏத்துறோம், போயிட்டு எப்படி ஏத்துறோம் என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்ம போய் பாக்கலாம். அங்க போயிட்டு இன்னைக்கு மேக்சிமம் நாளைக்கு சண்டேங்கிறனால நாளைக்கு லோடு ஆகுதா இல்லையான்னு தெரியல. போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போய் பாக்கலாம். நம்மளுக்கு ஒரு வேலை ஏற்றுட்டானா நாளைக்கு இன்னைக்கு நைட்டே ஏற்றுட்டானா வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்ல நாளைக்கு ஏத்துட்டு நாளைக்கு பார செக் போஸ்ட் வந்து லீவு. திங்கக்கிழமை தான் பார செக் போஸ்ட் வந்து இது கூட கொடுப்பாங்க. நம்ம போய் பாக்கலாம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறத நம்ம பாக்கலாம். தெரியாது நம்மளுக்குதான் நம்ம வண்டிக்கு ஏத்துறது தான், நம்ம ஏத்திட்டு நம்ம போறோம் ஏத்துறது எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு கட்டையும் எப்படி ஏத்துறாங்கன்னு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியல. மொத்தமா பெரிய பெருசா இருக்கு. பாடிக்கிட்டே போட்டு உடச்சுட போறாங்க. ஒரு பக்கமா தான் எடுத்துட்டு போங்கடாடே, இந்த பக்கம் வந்து எடுங்க வாங்க. அங்க பாருங்க எப்படி தூக்குறாங்க. நான் லாஸ்ட் கட்டி இப்போ பாருங்க. இந்த அளவு வந்து காஸ்ட்லி கட்டியாமா. நம்ம வந்து ஒவ்வொரு கட்டையும் நம்ம நம்பர் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணி வச்சுக்கணும், கட்டை மிஸ் ஆகி போச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்படுவீங்க. அதெல்லாம் பாருங்கள், வசந்த் எழுதிட்டேன் பாதி, நான் எழுதிட்டேன் வசந்த் பாதி எழுதிட்டு இருக்கான். அவ்வளோதான். மொத்தம் எத்தனை மறைச்சாங்குது இதில்? 74 கட்டை இதில் இருக்குங்களாம்மா. மச்சான் இந்த இதில் மொத்தம் எத்தனை கட்டைக்குது? 174 கட்டை. இது அந்த நம்ம 74, இதில் 100 கட்டையா? 174 இதோட முடியுது. 100 அட்டி ஏத்துவாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்னையோட 3வது நாள் லோடு. நேற்று வந்து 25.5 ரன் ஏற்றிட்டாங்க. வெறும் 4.5 ரன் தான் இவ்வளோ இடத்துல ஏற்றுறோம். அது ஏற்றிருந்தாங்கன்னா நம்ம கிளம்பியிருக்கலாம். இன்னைக்கு சண்டேங்கிறனால லீவாம்மா, இன்னைக்கு ஏற்ற மாட்டாங்க. நாம் போயிட்டு இன்னைக்கு நாளைக்கு தான் ஏற்றிடுவாங்க. நாளைக்கு ஏற்றிட்டு சாயந்தரம் தான் பாறை செக் போஸ்ட் வந்து இது பேப்பரில் வரும். அதெல்லாம் ஏற்றிட்டு நமக்கு சாயந்தரத்துக்கு மேலே தான் கிளம்ப முடியும். இதுக்கு மேலே நாங்கள் என்ன வேலைன்னா போயிட்டு இதுக்கு மேலே வர வசந்த் சொல்கிற மாதிரி என்ன வசந்த சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு தூங்குறது தான் மற்ற வேலைக்கு மேலே. இதுக்கு மேலே சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஏற்ற கூடுவோன்னு ரொம்ப கொஞ்சம் பெரிய குடோனாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சாப்பிட வேண்டி சாப்பிட்டு படுத்துங்கிறது தான். போய் நம்ம என்ன சமைக்கிறோம் பார்க்கலாம். என்ன மாதிரி தான் சமைக்கலாம்? இன்னைக்கு சண்டே தான். ஆ, கறி எங்க கலக்குதுன்னு தெரியல. ஆனால் பைபாஸ் பக்கத்தில் தான் மச்சாங்க. இது கறி கடை நிற்குதுன்னு தெரியல. கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவாட்டு குழம்பு நீங்கள் வைக்கலான்னு பிளான் பண்ணியாது. நாங்கள் பாருங்க பைபாஸ் தெரியுதுங்களா? வண்டி போகுது பாருங்க. அதான் பைபாஸ் இங்க பக்கத்துல ஏத்துறோம். பாக்கலாம். மச்சான் ஜூஸ் போடலாமா? போடு மச்சான். ரெண்டு டம்ளர் வருமா? வராதாட்டுங்க மச்சான். என்ன பண்ற?
சரி மச்சான் நீ வேற ரொம்ப காலச்சி தவளிச்சு வேலை பாத்துட்டு இருக்கற ஏதோ ஜூஸ் ஜூஸ் போட்டு கொடுத்தா நல்ல குளி எப்படி குடிங்க அந்த வேர்க்குது மச்சான் வேற வேற ரெண்டு போதுமா மச்சான் இல்லன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் மேலஞ்சு போலாம் என்ன மச்சான் இந்த எவன் குழம்பு கிடியா நாளைக்கு எல்லாம் எலுமிச்சை எலுமிச்சை பழம் சாப்பாடு கலந்துக்கலாமா சரி மச்சான் சக்கர அத எடுத்துக்க ஜூஸ் ரெடி ஆயிருச்சு சமைக்கிற வேற அந்த வீட்ல இந்த சாப்பிட்டோம் நானும் வசந்தம் பசங்க பாரு சென்டர் பழைய செட் பண்றான் படுக்கிறதுக்கு பெட்ல ஒரு ஆளு இப்ப இங்க ஒரு ஆளு இப்ப மொத்தமா இப்ப சென்டர் பழைய செட் பண்ண வேண்டி நம்ம இங்கேயே கீழே பெட்டு கீழே மூணு பேருக்கால படுத்துக்கலாம் நல்லா இட வசதி இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா படுக்கிறதா பெட்டு கீழே ரெண்டு பேர் படுக்கலாம் நல்லா செட் பண்ணிட்டானா பாருங்க இப்ப நம்ம அந்த பெட்டு மாரி இங்க வரைக்கும் இது வரைக்கும் கால் நீட்டி எடுக்கலாம் நல்ல பெட்டு மாரி வந்துருச்சுங்களா மூணு பழம் போட்டோன்னு அந்த இடம் எல்லாம் அடைச்சிருச்சு அப்படியே கிர்ல லாக் பண்றது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வசந்த் அப்படி அந்த கிர்ல அப்படியே லாக் பண்ணி காமிச்சிரு நாங்க மேக்சிமம் திருட்டு ஏரியா அதெல்லாம் வண்டி நிறுத்திட்டு படுத்தவங்க போது தான் கிர் லாக் பண்ணுவோம் இப்ப நாங்க கம்பல்சரி லாக் பண்றவங்க தான் கொஞ்ச நேரம் கழிச்சு லாக் பண்ணுவோம் படுக்கும் போது இப்ப அதனால அவங்க லாக் பண்றாங்க பாருங்க லாக் இருந்தது அவர் தள்ளிட்டு வரா பாருங்க உள்ள பாருங்க தெருவு டைப்பு லாக் இருக்கும் லாக் காமிச்சிரு பரவாயில்ல ஒரு லாக் இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி கீழே ஒரு லாக் இருக்கும் அதையும் போட்டுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க நான் போடுறேன் நம்ம வெளிய படுத்துங்கறனால வெளியே வந்து நமக்கு லாக் பண்ண தேவையில்லை டோர் வந்து நல்லா காத்தோட்டமா இருக்கட்டுங்கிறதுக்கோசரம் நம்ம டோர் சாத்துல இப்படி விட்டோம் இப்படி நம்ம மேல பாருங்க இப்படி திருவுற மாதிரி டைப்பு தெரியட்டுமா ஃபுல்லா உள்ள ஒரு ஹோல்ஸ் மாதிரிக்கு அதை போய் கடிச்சுக்கோம் இழுத்ததா எவ்வளவுதான் இழுத்தாலும் வராது அப்புறம் இந்த லாக்கு நம்ம வீட்டுலாம் போடும் பாத்தீங்களா அது மாதிரி லாக்கு அதுக்கு போட்டு கீழே பாருங்க அதே மாதிரி இங்க இருக்கும் இதுல வந்து சாவி போடுற மாதிரி டைப்பு நம்மளுக்கு இதுல சாவி போடுற மாதிரி இருக்கும் இங்க வெளிச்சம் தெரிய தெரியல கீழே சாவி போடுற மாதிரி டக்குன்னு யாரும் இதில் ஏறி இருக்கும்போது மேக்சிமம் நாங்கள் திருட்டு ரோட்டில் ஓட்டும் போது தான் இது மாதிரி லாக் இழுத்துட்டு படுத்துக்குவோம் காற்று வர்றதுக்கோசரம் அப்படி விட்டுருவோம் நான் பாருங்க வசந்த வெளியே இழுத்துட்டோம் அவ்வளோதான் சேர்ந்து போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆகி போச்சு படுத்துட்டோம் இப்போ பெட்லாம் அடிக்கி போட்டு வசந்த் படுத்துக்கிட்டான் வசந்த் அங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்காம நல்லா உருண்டு புரண்டு படுக்கிறதுக்கு மேலே பெட்டில் படுத்துக்க ஏன்னா படுக்க மாட்டேங்கிறான் எனக்கு அங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா உருண்ட முடியுது அப்படின்னு இருந்தாலும் நம்ம படுத்துக்கணும் இன்னைக்கு ஃபுல் லோடு ஆகலை இருந்தாலும் வண்டி இங்கே நிற்கிது மச்சான் ஒரு சம்பவம் மச்சான் சொல்லு மச்சான் இப்போதான் ஒரு ஒரு நீ கடைக்கு சேவனப்பாங்க போனல அப்பதான் ஒரு பாம்பு நல்லா ஏன் லென்த்துக்கு இதுல போய் அந்த பேப்பருக்கு பத்தியா அந்த இடத்துல தான் பூந்தது என்னையா சொல்றலாம் இல்ல அந்த இடத்துல தான் பூந்தது நைட்டுக்கு இது பாத்ரூம் இது இறங்கி போனா கொஞ்சம் பாத்துக்க உசாரா நீ வேற எப்ப பார்த்தாலும் போன் எடுத்துட்டு அங்க தெரிஞ்சுட்டு இருக்க இங்க தெரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு மணி நேரமா அங்கதான் வந்து போன் பேசிட்டு இருந்தேன் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசாராரு எனக்கு எல்லாம் அள்ளு விட்டுருச்சு ஒட்டம்பளா செலுத்து போச்சு நான் நல்ல வேலை மேல உட்காந்துருந்தேன் இந்த இடத்துல மேல உட்காந்துட்டு இருந்தேன் இல்லைன்னா எனக்கு அள்ளு விட்டு பத்தாவது பேட்டரி கூட போடாதது காட்டுல போது போயிட்டு இருக்கிற வேற பேட்டரி கூட போடாத போறியா அப்ப சாமி செம்ம ஜீவம் ஆனா நல்லா கை சொடுக்கு மச்சான் சரி பாம்பு நல்ல பாம்பு தான்
அது பேப்பர் குள்ள தங்குது, போய் வேணா எடுத்தமா புடிக்கலாம். நீ வேணா புடி, நீ ஊருக்கு போறான்னு இல்ல, நீ புடிக்கிறதா இருந்தா இங்க இருந்து வீடியோ எடுக்கிற, நீ போய் புடிக்கிறியா? மச்சான் நான் இந்த ஊர் கொஞ்சம் அழைக்கணும். சரி மச்சான், பொண்ணு பார்த்து.